மத்திய பிரதேச மாநிலம் ராஜ்கர் நகரில் குடியுரிமை சட்டத்திற்கு ஆதரவாக பாஜக சார்பில் பேரணி நடத்தப்பட்டது தேசிய கொடியை ஏந்தியபடி பாஜகவினர் குடியுரிமை சட்டத்திற்கு ஆதரவாக கோஷங்களை முழங்கினர் கலைந்து போகும்படி போலீசார் எச்சரித்தும் பாஜகவினர் கேட்கவில்லை இருதரப்புக்கும் மோதல் உண்டானது துணிச்சல் மிக்க துணை கலெக்டர் பிரியா வர்மா சம்பவ இடத்திற்கு வரைந்தார் தேசிய கொடியுடன் போராடியவர்களை பிரியா ஆவேசத்துடன் ஓடிப்பை தாக்கினார் இதனால் பாஜக தொண்டர்கள் பிரியாவை சுழ்ந்து கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போதொரு போராட்டக்காரர் துணை கலெக்டரின் முடியை பிடித்து இழுத்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இது தொடர்பாக பாஜகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பிரதேசத்தில் கமல்நாத் தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது